பாட்ஷா 2 தமிழ் சினிமாவின் வெறித்தனமான கூட்டணி. சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த எவர்கிரீன் ஹிட் படம் பாட்ஷா. தொலைக்காட்சிகளில் அதிகமுறை ஒளிபரப்பான படமும் பாட்ஷா தான். இந்த படத்தின் இரண்டாவது பாகத்தை உருவாக்க முதல் பாகத்தை இயக்கிய சுரேஷ் கிருஷ்ணா முயற்சித்தார். ஆனால் அப்பொழுது அது நடக்கவில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினி இன்னும் எத்தனை மெகா பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்தாலும் அவரது மனதிற்கு மிகவும் பிடித்த படம் என்றால் அது பாட்ஷாவாக தான் இருக்கும். பாட்ஷா படத்துல மாணிக்கமா சிரிப்பதாக இருக்கட்டும், மாணிக் பாஷாவாக மார்க் ஆண்டனியை எதிர்ப்பதாக இருக்கட்டும், ஒவ்வொரு பிரேமிலும் தன்னுடைய தனி ஸ்டைலை காட்டி நடித்திருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த படத்தின் இசையமைப்பாளர் தேவா ரஜினியின் ஸ்டைலுக்கு என்று ஸ்டைலி ஸ்டைலிதா என்ற பாட்டையும் போட்டிருப்பாரு. மேலும் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி உண்மையை சொன்னேன், கெட்டவனுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டுருவான், நல்லவனுக்கு ஆண்டவன் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் உள்ளே போ உள்ளிட்ட பல பஞ்ச் வசனங்களும் இன்னும் எத்தனை காலங்கள் ஆனாலும் பாட்ஷாவை ரசிகர்கள் மனதிலிருந்து நீங்காமல் வைத்துக் கொள்ளும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏற்கனவே ரஜினி பாட்ஷா இரண்டாம் பகுதியில் நடிக்க மறுத்துவிட்டதாகவும், இதையடுத்து அஜித்தை சுரேஷ் கிருஷ்ணா அணுகி கதை சொன்னதாகவும், அவருக்கு கதை பிடித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. எனவே பாட்ஷா இரண்டாம் பாகத்தில் தலா அஜித் நடிப்பார் என கூறப்படுகிறது. வெற்றி பெற்ற படங்களின் தொடர்ச்சியான பாகங்களை எடுக்கும் பழக்கம் ஹாலிவுட்ல அதிகமாக இருக்கு. அந்த பழக்கம் தற்பொழுது தமிழ் சினிமாவிலும் ஆரம்பித்து விட்டது. பாட்ஷா படத்தோட இரண்டாம் பாகத்தை இருக்க வேண்டும் என்ற ஆசை சுரேஷ் கிருஷ்ணாவிற்கு வந்தது. இது தொடர்பாக ரஜினியை அணுகிய போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் தனக்கு இல்லை என்று ரஜினி மறுத்துட்டாராம். ரஜினியின் பில்லா படத்தில் ஏற்கனவே அஜித் நடித்து அந்த படம் வெற்றி பெற்றது அனைவரும் தெரிந்த ஒரு விஷயம்தான். எனவே பாட்ஷா 2 படத்தின் கதையை அஜித்திடம் கூறியிருந்தாராம் சுரேஷ் கிருஷ்ணா. இந்த செய்தி குறித்து இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவை தொடர்பு கொண்ட போது, பாட்ஷா தொடர்பான செய்தி ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், இந்த முறை வந்திருக்கிறது, ஆனால் இந்த செய்தி உண்மை இல்லை, அஜித் படத்தை யார் தான் இயக்க மாட்டேன் என்று சொல்லுவாங்க, இந்த செய்தி உண்மையாக இருக்க வேண்டும் என்று நானும் காத்திருக்கிறேன் என்று அவர் தெரிவிச்சிருக்காரு. பாட்ஷா படத்தின் சூப்பர் ஸ்டார் பேசிய ஒவ்வொரு பஞ்ச் வசனங்களும் எத்தனை காலங்கள் ஆனாலும் ரசிகர்கள் நெஞ்சில் நீங்காமல் நிறைந்திருப்பதற்கு அந்த படம் எவ்வளவு நேர்த்தியாக உருவானதுதான் காரணம். எல்லோருமே பாட்ஷா 2 உருவாகும் என ஆர்வமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் பாட்ஷா 2 பாகத்துல நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிட்டாரு. பல இயக்குநர்களும் எடுக்க ஆர்வமாக இருக்காங்க. அட்லி ஒரு பேட்டியில இதை பற்றி கூறியிருக்காரு. பாட்ஷா பார்ட் 2 எடுக்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா என கேட்டபொழுது, அதற்கு நிச்சயம் ஒரு யோசனை இருக்கிறது, இதுவரை வெளிவந்த ஆக்ஷன் படங்களில் பாட்ஷா தான் சிறந்த டெம்ப்ளெட், ஒரு கதை தயாராக இருக்கிறது, தலைவர் சரி என்றால் ஷூட்டிங் போக வேண்டியதுதான் என அட்லி அப்போது பதிலளிச்சிருக்காரு. இப்போ இருக்கிற நடிகர்களே பெரிய மாஸ் கொண்டவர்னா அது தலா அஜித் தான். பாட்ஷா 2 கதை உருவானால் தலா அஜித் மட்டுமே செட் ஆவார் என பலரும் கூறி வராங்க.